அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப சில தொழுகைகளில் சப்தமிட்டு ஓதினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 774. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மில் அதிகமானவர்களுக்கு இந்த சந்தேகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அது என்னவென்றால், லுஹர் அசர் ஆகிய தொழுகைகளில் இமாம் சப்தமில்லாமலும், சுபுஹ் மகரிப் இஷா ஆகிய தொழுகைகளில் சப்தமிட்டும் ஓதுவதற்கான காரணம் என்ன என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, அவரவர் தத்தமது அறிவுக்கு ஏற்ப அல்லது தாம் கேள்விப்பட்ட படித்த தகவல்களிலிருந்து இதற்கான காரணம் என்று சிலவற்றை கூறினாலும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக என்ன காரணத்தை சொன்னார்கள் என்பதுதான் உண்மையான காரணமாக இருக்க முடியும். அந்த வகையில் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வாறு சில நேர தொழுகைகளில் சப்தமிட்டும் சில நேர தொழுகைகளில் சப்தம் இல்லாமலும் ஓதினார்கள் என்பதுதான் ஹதீஸுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரணம். மார்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால், அதற்கு ஆதாரமாக திருக்குர்ஆனையோ அல்லது திருக்குர்ஆனுக்கு முரண்படாத நபிமொழியையோ காட்ட வேண்டும். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றிலிருந்தாவது ஒருவர் ஆதாரம் காட்ட இயலாவிட்டால், மார்க்கம் என்ற பெயரில் தாம் சொல்லுவது அவருடைய சொந்த கற்பனையாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் தொழுகையில் சப்தமிட்டு ஓதுதல், சப்தம் இல்லாமல் ஓதுதல் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளங்கக்கூடிய காரணம், அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பது மட்டும்தான். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.